என தருமை பிக்ரோ நேயர்களுக்கு அந்த வணக்கங்கள். இப்போதாங்க ஒரு நியூஸ் படித்தேன், அந்த நியூஸ் படித்தோடனே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன். தனுஷ் இயக்குனரின் படத்தில் சிவகார்த்திகேயன். பாருங்க, தனுஷ் இயக்குனரோட படத்தில் சிவகார்த்திகேயனா அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் போட்டு குழப்பாதீங்க. முண்டாசுப்பட்டி படம் மூலமாக நம்ம எல்லாரையுமே கவர்ந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் ராம்குமார். எஸ், இந்த படத்துடைய கலர் டோன் மட்டும் கிடையாமல் எல்லா டோனுமே வேறு லெவலில் இருக்கும். அதாவது படத்துடைய கதை முதற்கொண்டு ரொம்பவே செதுக்கி எடுத்திருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கேமரா வச்சு நிறைய காமெடி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அல்டிமேட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. இவர் இந்த ஒரு படம் மூலமா தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காமெடிகளும் எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட நம்ம இயக்குனர் ராம்குமார் அவர்கள் ராட்சசன் அப்படின்ற ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறமே முன்னணி இயக்குனர் பட்டியலில் முக்கியமான இடத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படமும் சளைச்சதே கிடையாதுங்க, வேற லெவல் ஹிட்டு, அல்டிமேட் ஹிட்டு. இந்த படத்துக்குன்னே தனி ஃபேன் பேஸ் கூட்டமே உருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தில் நடிக்கப்பட்ட கிறிஸ்டோபர் கேரக்டர் பல பேரை கவர்ந்து இழுத்திருந்திருக்குது. என்னடா இது, இப்படிலாம் வில்லனை காட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு ராம்குமார் அவர்கள் ரொம்பவே சீரும் சிறப்புமாக இந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. இதோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்களும் அல்டிமேட்னே சொல்லலாம். சரிப்பா, இவரோட படம்லாம் நல்லா இருக்குதே, அடுத்து இவர் யாரை வச்சு படம் எடுக்க போறாரு அப்படின்னு ரசிகர்கள்லாம் பயங்கரமா ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் அடுத்த அப்டேட்டும் அபிஷியலா வெளியாச்சு. அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் அவர்களை வச்சு நம்ம ராம்குமார் படம் எடுக்க போறதா அப்டேட் வெளியாச்சுங்க. இந்த அப்டேட்டு கேட்டோடனே ராட்சசன் ரசிகர்கள் விடுங்க, தனுஷ் ரசிகர்கள் ரொம்பவே ஆரவாரம் காட்டி எதிர்பார்ப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அட, படத்தை பற்றி எப்பப்போ அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு அப்டேட்டும் விட்டுருந்தாங்க. என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ராட்சசன் படம் வந்து 3 வருஷம் ஆக போகுது, ஆனால் இந்த படத்தை பற்றின, அதாவது தனுஷ் அவர்கள் நடிக்கிற படத்தை பற்றின அப்டேட்டே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் தனுஷ் ரசிகர்கள். ஏன் இந்த படத்துக்கு அடுத்த அப்டேட் கிடைக்கலன்னா, நம்ம தனுஷ் அவர்களுக்கு கால் ஷீட் கிடைக்கலாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் பெரும்பாலும் நிறைய படத்தில் புக் ஆகி பயங்கர பிஸியாக இருக்கிறாரு அப்படின்றதுனாலேயே இந்த படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி 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 போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம ராம்குமார் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் விட்டுருக்கதா கோலிவுட் வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா, தனுஷ் இடத்த பிடிச்ச சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் இப்போ இந்த விஷயத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதை பார்த்தினா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரியும் படக்குழு தரப்புல இருந்து தெரிவிச்சதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த படத்துடைய கதை எது சம்மந்தப்பட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா சில் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் ப்ரோ.